சால்வ் ஆகிற அப்போ வந்து முடி பாருங்கள் நிறைய கொட்டியிருக்க மாதிரி இருக்குல்ல, இந்த முடி மேலும் கொட்டி சொட்டையாவதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி இன்னும் திக்காக வர்றதுக்கும் ஹேர் லாஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட். அதாவது முறைக்கு கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன், இந்த துறையில் 6 இயர்ஸாக இருக்கேன். இந்த 6 வருஷத்தில் சவுத் இந்தியாவிலே அதிக கேஸ் பண்ணிடுறேன். ஏன் வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கேஸாக நானும் நிறைய கேஸ் எடுத்து போயிடுவேன். ஆமாம் நிறைய. இப்போ நாங்கள் 10 நாளும் எடுத்து வச்சுன்னு 10 நாள்லேயே முடி வளர்ந்துடும். அதுக்கப்புறம் செட்டிங் பீரியட் சொல்லுவோம், கொட்டும் வளரும் கொட்டு வளரும். அது 4 மாதம் வரைக்கும் ட்ராவல் பண்ணும். 5 to 6 மந்த் தலையை தூக்கி வரலாம். ஃபர்ஸ்ட் பெயின் லைட்டா இருக்கும். இப்போ நான் வந்து கண்டினியூஸா பண்றதுனால எனக்கு பழகிருச்சு. நீங்க பண்ணும்போது ரொம்ப பயமா இருக்கும் அப்படிலாம் இருக்கு நினைப்பீங்கல்ல, இதெல்லாம் ஒண்ணு சாதாரண சிரிச்சு தான் பேசிட்டு இருப்பாங்க எல்லாருமே. மினிமம் எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு மந்த் ஆகும் ஒரு வரதுக்கு? மினிமம் 10 நாள்ல முடி வளர்ந்துடும். தலையில 10 நாள்ல முடி வளர்ந்துடும். நீங்க அப்படி பண்ணி வளரலாம் சொல்றதுக்குலாம் அந்த மாதிரி வார்த்தைகளோட பேச வேண்டியதில்லை. இது ஒரு சந்தேகம் இல்ல மந்திரம். அப்புறம் அந்த ஆயில் கொடுப்போம், அப்புறம் இதை கொடுப்போம், அதை கொடுப்போம், அதுல வளர்ந்துடும், அப்புறம் தலையில ஏதாவது வச்சு தேய்ப்போம், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணை வந்திருக்கோம். என்ன விஷயமானு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம கமெண்ட்ல போட ஆரம்பிச்சிங்க, இந்த மாதிரி வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட் எங்கேயாவது பட்ஜெட்டில் போடுவோம். ஏன்னா நம்ம பட்ஜெட்டில் வந்து ட்ரெஸ் போட்டிருப்போம், பைக் போட்டிருப்போம், நிறைய கேட்ஜெட்ஸ் போட்டிருப்போம். ஸோ நிறைய பேர் இப்போ என்ன கேட்க ஆரம்பிச்சு, பிரதர் இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் இப்போ பண்ணணும் பிரதர், அது மாதிரி பட்ஜெட்டில் கிடைக்குமா? ஏன்னா ஹேர் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து பட்ஜெட்டில் நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நான் சர்ச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, ஸோ பள்ளிக்கரணை பக்கத்தில் வந்து கம்மியாக பண்ணிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஸோ உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறாங்க கேட்டுக்கிறேன், வீடியோ விட்டாங்கன்னா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக ஓகேனா, நிறைய பேர் வந்து இப்போ வந்து இந்த பால்னஸ் லைட்டாக கம்மியாக அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ உள்ளே போயிட்டு என்னமா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலாம், ஸோ எவ்வளோ பட்ஜெட் வருது, ஸோ இது பண்ணால் எதுவும் சைட் எஃபெக்ட் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி A to Z ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மாதிரி பட்ஜெட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். உள்ளே போயிட்டு டாக்டர் இருந்தாலும் எல்லாத்தையுமே கேட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், வாங்க போகலாம். என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து, நம்ம வந்து GFC பண்றோம், growth factor concentrate சொல்லுவோம். இப்போ இது எதுக்கு பண்றது, என்ன விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி முடி பால்ட் ஆகிற அப்போ வந்து முடி பாருங்க நிறைய கொட்டியிருக்க மாதிரி இருக்குல்ல, இந்த முடி மேலும் கொட்டி சொட்டையாவது இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி இன்னும் திக்காக வர்றதுக்கும் ஹேர் லாஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட். அதாவது முடி இருக்கு, அந்த முடி இன்னும் கொட்டாத இருக்கணும், இல்லை கொட்டுற முடிய தின்னா இருக்க முடிய திக்கா மாத்திரம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இதை GFCன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து இந்த GFC பொறுத்த வரைக்கும் PRPயோட அடுத்த கட்டம், அடுத்த லெவல் இது, சரிங்களா? ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஓகே. ஸோ இது இல்லாம PRP ஆகலாம், பண்ணலாம். PRP இது ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். PRPன்னு பேட்டட் ரிச் பிளாஸ்மா, அது வந்து என்னன்னா பிளாஸ்மாவை கழிவோட தரும், அதாவது இதோட வேஸ்டேஜோட தரக்கூடியது தான் PRP. GFCன்றது வேஸ்டேஜை கிளியர் பண்ணிட்டு கொடுக்கும். அதாவது ரொம்ப குவாலிட்டியானது, இதை யூஸ் பண்ற மிஷின்ஸ் வேற, அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ன்றதா GFC growth factor சொல்லுங்க. growth factor மட்டும் பிரிச்சு தரது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இந்த மெத்தட் தான் போகலாம். அவங்க இல்லை, அவங்க டிரான்ஸ்பிளான்டேஷனும் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம், பால்டாக இருந்தால் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். அதாவது ஹேர் லாஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பால்டாக இருந்தால் நீங்கள் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணிக்கணும். அதுவே வந்து நிறைய பேருக்கு இருக்கிற முடியே போதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் மேலும் பால்ட் ஆகாத தடுக்கிறதுக்கு தான் இந்த வழி. ஸோ பிரதர் இப்போ தான் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வெளியே வந்தார். பிரதர்கிட்ட கேட்குறேன், என்ன மாதிரி பிரதர் பெயின் இருந்துச்சுன்னா? ஃபர்ஸ்ட் பெயின் லைட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கண்டினியூஸாக பண்ணுறதுனால எனக்கு பழகிருச்சு. அப்படின்னு எத்தனை மேக்ஸிமம் 8 வந்திருக்கேன். நான் 8 வந்திருக்கேன். உங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சனால தான் 8:30 நான் வரேன். ஓகே தேங்க்யூ. ஸோ காய்ஸ், நான் சும்மா வந்துட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு மட்டும் காமிக்காமல் உங்களுக்கு வந்து லைவாக கஸ்டமர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு காமிக்கிறேன். ஸோ ஏற்கனவே கஸ்டமர் இது வாங்கி கொடுத்துருப்பேன். ஸோ பிரதர் ஓகே சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட கேட்கல என்ன பண்ண வராது, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு ஓகேங்களா, வாங்க கேட்கலாம். ஸோ ஹாய் பிரதர். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா. ஸோ என்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கீங்க? GFC எப்படி முன்னாடி தெரியுமா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா? PRP தெரியும், GFC தெரியாது. GFC சொன்னாங்க, சென்ட்ரல் கேப் ஓகே முடி மைனர் மார்க்கர் இதுவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே பண்றோம், அதனால பண்றீங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஹேர் இருக்கு, அது வந்து டார்க் ஆகணும், கேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி மெயின்டைன் பண்ணா போதும் ஓகே. கிட்ட வேணா பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து சூப்பராகவே கடை லைட்டா அந்த கேப் இருக்கனால நம்ம சினி ஃபீல் கொஞ்சம். ஓ அதனால பண்றீங்க வாழ்த்துக்கள். இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்றது நம்ம வந்து இந்த பகுதியிலிருந்து 3 நாளை மாற்றி வைக்கிறோம். டிரான்ஸ்பிளான்டேஷன்றது இப்போ வந்து இதுல 10 நாள்ல எடுத்து வச்சுன்னு 10 நாள்லேயே முடி வளர்ந்துடும். அதுக்கப்புறம் செட்டிங் பீரியட் சொல்லுவோம், கொட்டும் வளரும். அது 4 மாசம் வரைக்கும் ட்ராவல் பண்ணும். 5 to 6 மந்த் தலையை தூக்கி வரலாம். இந்த பண்ண அடையாளங்களோ மற்றதோ எதுவுமே வெளியே தெரியாது. நீங்கள் எடுத்த முடி வளருமான்னு கேட்டிங்கன்னா திரும்ப வளராது. எடுத்த இடத்துல வளராது, ஆனால் இருந்தாலும் அது தெரியாத அளவுக்கு தான் எடுப்போம். அங்கேருந்து ஒரு லிமிட்டாக தான் டச் பண்ணி எடுப்போம். சரியா, ஒன்றும் இது கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. இது ஹேர் டிரான்ஸ்பார்மேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு பாதுகாப்பானது. இது ஸ்கின்ல பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு பாதிப்பை தரக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஸ்கின் ஆகுதுன்னா பாடியோட டெம்பரேச்சர் அளவு அதிகமாக போயிட்டு இருக்கணும். 6லேருந்து 3 மணிக்குள்ள தூங்கிடணும். ஸோ பச்சை தண்ணில் தான் உங்களுக்கு தலைக்கு ஷாம்புக்கு எதுவும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட்டா, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். அப்புறம் டிரான்ஸ்பார்மேஷன் பண்ணால் எதனா மெடிசின்ஸ் போடணுமா, அது போடணுமான்னா அது ஒரு விஷயமே இல்லை. சரியா, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் டிரான்ஸ்பார்மேஷனை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. ஒரு சாதாரண விஷயம். என்னோட வீடியோலாம் லைவாக தான் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இது ஒரு சாதாரண ஒரு ப்ரொசீஜர்ஸ் தான், ஸ்கின்ல பண்ணுறது தான். ஒரு மெத்தடு பார்த்தீங்கன்னா FUE, ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு முடியாக எடுத்து பின்னந்தள்ள முன்னந்தள்ள மாற்றி வைக்கிறதுன்னு அர்த்தம். இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் மெட்டீரியல் தான். ஸோ அதனால எந்த பயமும் இருக்காது. ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா, இப்போ அவங்களுக்கு ஹேர் கம்மியாக இருக்கவங்க அந்த GFC பண்ணலான்றீங்க. இந்த பால்னஸ்ன்றது இப்போ பயங்கரமாக மாறி எல்லாம் இருக்காங்க. ஆமாம், ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரிலாம் பண்ணலாம்? அது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது பின்னந்தல்ல இருக்க முடியும், முன்னந்தல்ல இது பார்க்கலாம். இதெல்லாம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா இந்த பின்னந்தலையில், அதாவது இந்த டோனர் நீங்க கொடுக்கக்கூடிய பகுதி இதுவா பார்க்கப்படும். இந்த தள்ள இங்க இருந்து முடியை எடுத்து ஒன்னொன்னா எடுத்து நீங்க மாத்தி வச்சுக்கலாம். இதோட மெத்தட் பேர் என்னன்னா உலகத்திலேயே இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்க மெத்தடு FUE, ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன். அதாவது ஒரு முடியா பின்னந்தல்ல எடுத்து முன்னந்தல்ல மாத்துறது, இதுதான் இதோட அர்த்தம். ஸோ இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணீங்கன்னா பாருங்க, இந்த ஃபோட்டோலாம் பார்க்கலாம். நீங்கள் பண்ணும்போது ரொம்ப பயமா இருக்கும், அப்படிலாம் இருக்கும் நினைப்பீங்கல்ல. இதெல்லாம் ஒன்றும் சாதாரண சிரிச்சு தான் பேசிட்டு இருப்பாங்க எல்லாருமே. நீங்கள் யார் வேணா பண்ணீங்களா, காலையில வந்தீங்கன்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம். அது எடுத்த உடனே பிளட் டெஸ்ட்ல எல்லாம் இந்த பிரச்சனையும் இல்லைன்னு கன்சல்ட் பண்ணணும். ஆமா, கன்சல்டிங்ன்றது என்னன்னா முதல்ல ஒரு கன்சல்ட் டாக்டரை போய் பார்க்கணும். பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க எல்லாம், அது டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாமா இல்லை வந்து ட்ரீட்மெண்ட்லேயே சரி பண்ணலாமா இல்லை ஃப்ரீ. நம்ம கிளினிக்கை பொறுத்தவரைக்கும் சென்னை, பாண்டிச்சேரி, திருச்சி, சேலம் எல்லா இடத்துலயுமே நம்ம கன்சல்டிங் ஃப்ரீ தான், எதுவுமே காஸ்ட் கிடையாது. பிரான்ச் இருக்கு 4 பிரான்ச் இருக்கு, பாண்டிச்சேரி, சென்னை, திருச்சி, சேலம். ஓகே, சொல்ல வந்து எல்லாம் பண்ணிடுறாங்க. எடுத்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எல்லா ரிப்போர்ட்லாம் சரியா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் வருவோம். இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது இன்னைக்கு பண்ணிட்டு நீங்கள் ஒரு நைட்டு மட்டும் கிளீனில் ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கும். மறுநாள் நாள் திரும்பவும் காலையிலையும் பண்ணுவோம். அது 2 லேயர் பண்ணுவோம். ஒரு லேயர் பண்ணி முடிச்சுட்டு அது ட்ரை ஆகிட்ட அப்புறம் திருப்பி இன்னொரு மேலே ஒரு லேயர் ஆகும். ஆமாம், 2 டேஸ். அதாவது இன்னைக்கு காலையில் வந்துட்டீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம். அப்படிங்களா? நீங்கள் எப்படி வந்தீங்களா அப்படிதான் போவீங்க. ஸ்கின்ல பண்றதா இந்த டாட்டூஸ் போடுறதோட கொஞ்சம் அட்வான்ஸ். அதாவது நான் எதுக்கு டாட்டூஸ் மென்ஷன் பண்ண வேண்டாம், அதுல டாட்டூஸ் மென்ஷன் பண்றேன். டாட்டூஸ் போறதுக்கு என்ன பயப்படுறாங்களா? இல்ல, அதே அதோட கொஞ்சம் அட்வான்ஸ். இது டாக்டர்ஸ் பண்ணுவாங்க, அது சாதாரண ஆட்கள் பண்ணுவாங்க. அவ்வளவு. மினிமம் எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு மந்த் ஆகும் ஒரு வரதுக்கு? மினிமம் 10 நாள்ல முடி வளர்ந்துடும். தலையில 10 நாள்ல முடி வளர்ந்துடும். மொட்டை செம்மர் முடி வளர்ந்துடும். அதுக்கப்புறம் அந்த முடி கொட்டும். அதுக்கப்புறம் கொட்டி கொட்டி வளரும். ஒரு 4 மாசம் வரைக்கும் டிராவல் பண்ண அந்த மாதிரி 4 மந்த் வரைக்கும். 5 to 6 மந்த் தலையே வரலாம். இந்த மாதிரி தலையே வரலாம். 6 மந்த்ஸ்ல 5 மந்த் கேரண்டி, 200% கேரண்டி, 500% கேரண்டி. இது உலகம் முழுக்க நான் பண்ணிட்டு இருக்க ஒரு ட்ரீட்மெண்ட். அதனால இதெல்லாம் கேரண்டி தான், சும்மா வந்து நம்ம பேசுறதுக்குலாம் எதுவும். ஸோ நான் இங்கே மெயினாக வந்து பார்த்த ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பட்ஜெட் இங்கே ஓரளவுக்கு வெளியே கம்பேர் பண்ணுறப்ப அஃபோர்டபுள் அது மாதிரி உள்ளே சொல்லியிருந்தாங்க. நான் வெளியெல்லாம் போய் பார்த்து அங்கே வந்து 70K 80K கேட்குறாங்க. இங்கே அதை கம்பேர் பண்ணுறப்ப பட்ஜெட்டில் கம்மியாக இருக்குது. அது மாதிரி தான் இருக்குமா எல்லா ட்ரீட்மெண்ட்லாம்? அப்படி ப்ரைஸிங்ன்றது என்னன்னா, நான் வந்து இந்த துறை கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். இந்த துறையில் 6 இயர்ஸாக இருக்கேன். இந்த 6 வருஷத்தில் சவுத் இந்தியாவிலேயே அதிக கேஸ் பண்ணிடுறேன். ஏன் வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கேஸ் நானும் நிறைய கேஸ் எடுத்து. ஆமாம், நிறைய. இப்போ நாங்கள் வந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பைசா 1 டே ப்ராசஸ் பண்ணுவோம். அப்போ காலையில் வந்தால் சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 நாங்களே வாங்குவோம். அப்போ அந்த மாதிரி ஒரு டேக்கு 1,20,000 ஆகும். இன்னைக்கு நாங்கள் எல்லாத்தையும் குறைச்சிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு 2 டே ப்ராசஸ், 2 நாள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல கூட குறைச்சிருக்கோம். அப்போ ஏன் அப்படின்னா இன்னைக்கு அடித்தட்டு மக்கள் கூட ஒரு டிரான்ஸ்பார் சாதனம் பண்ணலாம். என்கிட்ட நீ ஒரு 25,000-50,000 ஒரு நல்ல டிரான்ஸ்பார்டேஷன் பண்ணி முடியும். எவ்வளவு பெரிய பால்டா இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். நீ சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, சொட்டையா வாங்க, போகும்போது முடியோட போங்க. அந்த மாதிரி பேசும்போது எனர்ஜி வருது. உண்மையாவே நீங்க இதுதான் வந்து ஒரு இதுக்கானது கிடையாது. நான் என்னோட வீடியோல பார்க்கலாம், நீங்க லைவா பார்க்கலாம், யூடியூப்ல, கூகுள் எல்லாத்துலயும் சர்ச் பண்ணாலும் தெரியும். எல்லாருக்கும் எங்கிட்ட மேக்ஸிமம் சவுத் இந்தியாவில பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், எங்க தமிழ்நாடு இந்தியால இருக்க எல்லாரும் பண்ணிருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரி, அதாவது உலகம் முழுக்க இருக்கும் எங்கிட்ட பண்ணிருக்காங்க டிரான்ஸ்பிளான்ட். எந்த ஒரு கண்டிஷன் கிடையாது. நீங்க தாராளம் பண்ணலாம். நீங்க அப்படி பண்ணி வளரலகள் எல்லாம் சொல்றதுக்குலாம் அந்த மாதிரி வார்த்தைகளை கூட பேச வேண்டியதில்லை. இது ஒரு சந்தேகம் இல்ல, மந்திரம். அப்புறம் அந்த ஆயில் கொடுப்போம், அப்புறம் இதை கொடுப்போம், அதை கொடுப்போம், அதுல வளர்ந்துரும், அப்புறம் தலையில ஏதாவது வச்சு தேய்ப்போம், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம முடியாது. நம்ம வச்சு டிரான்ஸ்பிளான்டேஷன் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஹேர் லாஸ் இருந்தாலும், ஹேர் ட்ரீட்மெண்ட் இருந்தாலும், ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இதெல்லாம் 100% 200%. அதாவது நீங்க வந்து இது சரியாகலன்னு சொல்றதுக்கு எந்த வித வார்த்தைகளும் இருக்கக்கூடாது. அப்படிதான் நாங்க எங்களோட விஷயம். அதனால ஹேர் லாஸை பொறுத்த வரைக்கும் நீங்க தாராளமா சென்னை ஹாஸ்பிட்டல் கியூர் பண்ணி தான் அனுபவிக்கலாம். இதுல வந்து 3 வகையான ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் சொன்னீங்க, அப்புறம் வந்து பிஆர்பி, ஜிஎஃப்சி, அப்புறம் பிஆர்எஃப் இருக்கு, பயோட்டின் பிஆர்பி இருக்கு. இது வந்து ஒரு ப்ராசஸ் பிரதர். ஸோ இன்கேஸ் வந்து வேற ரொம்ப தூரம் இருக்காங்க வச்சுக்கோங்க, ஆனா இங்க வந்து கன்சல்ட் பண்ண முடியல, கால் பண்ணி அந்த மாதிரி கன்சல்ட் பண்ணிட்டு வரலாம் இல்ல பிரதர்? என்ன விஷயம்னா இப்ப நீங்க ரொம்ப தூரம் இருந்து வரேன்னு சொல்றீங்கல்ல, நான் என்ன சொல்றேன், உங்களுக்கோசம் தான் வரீங்க. ஒண்ணு நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, இல்ல வந்து நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன் சார், அப்ப வெறும் போட்டோ சென்ட் பண்ணீங்கன்னா சார் எவ்வளவு காஸ்ட் ஆகும் என்ன விஷயம் சொல்லிடுவோம். ஆனா நீங்க சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா இல்ல சார் எனக்கு வந்து இங்க வர முடியல அங்க வர முடியல சொன்னீங்கன்னா அதெல்லாம் கன்சல்டிங் ஃப்ரீயா தரேன். இன்னொரு விஷயம், நேர்ல பாத்துட்டு சொல்லும் போது உங்களுக்கு புரிதல் ஈஸியா இருக்கும். நீங்க போன்ல சொன்ன நிறைய என்கிட்ட நான் பேசுற குரலை கேட்டீங்கன்னா கரகரப்பா இருக்கும், அந்த மிஷின்ல ஓடுற கரும்புல விட்டு அப்படி கரகரன்னு இருக்கும். அதை கேட்டோன்னா என்ன சார் ரஃபா பேசுறீங்க அப்படி. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பஞ்சாமிரதம் மாதிரி உருகி ஓடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு கன்சல்ட் என்ன இருக்குதோ சொல்ல போறேன், அது என் குரல் இப்படி நான் மாத்திக்க முடியும் அடிக்கடிக்கு. ஸோ அந்த விஷயத்தினால நான் என்ன சொல்லுவேன்னா நேர்ல வாங்க கன்சல்டிங்னு சொல்லுவோம். போன்ல கூட நீங்க கேட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கு முன்னால இது ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன்னா என்னன்னு நீங்க கூகுளோ மற்ற சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. ஏன்னா நம்ம ஆளுகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, அமெரிக்காரன் பண்ணாதான் அவன் பண்ணுவான், ஜப்பான்காரன் தான் நல்லா பண்ணுவான் அப்படின்னு. தமிழங்களை நல்லா பண்ண மாட்டாங்கன்ற ஒரு மோசமான நிகழ்வுது. தரமான்றது காமன், குவாலிட்டின்றது காமன். அதனால நீங்க வந்து ஒரு விஷயம் தெரியாதே பேச வேண்டாம். முதல்ல உலக நாடுகள் என்ன பண்றாங்கன்னு பாருங்க, அதுக்கப்புறம் எங்க வீடியோஸ் எங்களோட டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாம் பாருங்க, அந்த டென்சிட்டி மற்ற விஷயங்கள்லாம் பாருங்க. இதெல்லாம் நாங்க பண்றது டென்சிட்டி பாருங்க, எப்படி ஒரு கேப் இருக்காது. இந்த துறையில நான் எங்களை தவிர்த்துட்டு ஒண்ணுமே கிடையாது, அந்த மாதிரி எங்களையே தவிர்த்திட முடியாது. அதனால நாம வந்து கிளைண்ட்டுக்கு ஏதோ ஒரு சும்மா சொல்றத நான் இது கிடையாது, 100% அதனாலதான் பார்த்தோம்னா சண்டே நாங்க எடுத்துட்டு இருக்கோம் வீடியோ ஷூட். எக்கச்சக்கமான கிளைண்ட் கூட்டம் அந்த மாதிரி கூட்டிருக்கோம். என்ன செய்ய ஸ்டார்ட் ஆகும் என்ன மாதிரி ஏதாவது கொடுக்குற மாதிரி. அதாவது வெளியே வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு கிராஃப்ட் 10 ரூபா, ஒரு கிராஃப்ட்ன்றது ஒரு முடியை வச்சுக்கலாம், இல்ல அந்த கிராஃப்ட் நிறைய உள்ள முடி இருக்கும், ஒரு விஷயமா இருக்கலாம், டச் பண்ணி எடுக்கிறது நான் கிராஃப்ட் சொல்லுவோம். அது 10 ரூபா. அதாவது ஒரு 10 ரூபா ஒரு கிராஃப்ட் நம்ம கிட்ட இல்ல குறைஞ்சபட்சம். அப்ப 10 ரூபா பண்ணீங்கன்னா 10 கிராஃப்ட் பண்ணீங்களா, 100 கிராஃப்ட் பண்ணீங்களா கேட்க வேண்டாம். குறைஞ்சபட்சம் மினிமமே நம்ம கிட்ட 25,000, அதுல இருந்து 50,000 வரைக்கும் அன்லிமிட்டட் கிராஃப்ட். அதாவது உங்களுக்கு 5,000 இல்ல 6,000 இல்ல 7,000 கிராஃப்ட் இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் ஒரே காஸ்ட் தான். பியர் டச் பண்ணுவோம், பாடி ஆட்ரான் என்னோட இதெல்லாம் பாருங்க எல்லாம். அப்புறம் நம்மகிட்ட எல்லா ப்ராப்ளமும் பண்ணிப்பாங்க, அரசியல் துறை பிரபலங்கள் எல்லாரும் பண்ணிப்பாங்க, நிறைய ப்ராப்ளங்கள் பண்ணிப்பாங்க. நீங்க போட்டோஸ்லயே பார்க்கல, வெளியே நிறைய வெளியும் பண்ணிப்பாங்க, நிறைய யூடியூப்ஸ் பண்ணிப்பாங்க, நிறைய. நம்ம வந்து எப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷனா என்ன அவங்களுக்கு முதல்ல அந்த புரிதல் கொடுக்குறோம். பால்டாகிறேன், சொட்டையாகிறேன், வழுக்காகிறேன், எந்த கவலைப்பட வேண்டாம். நீங்க முடி கொட்டுதா நேரடியா வாங்க, சொட்டையா இருந்தீங்களா 10 நாளும் பழைய முடியை பார்க்கலாம். உங்க சொட்டத்துல ஒன்னும் கவலைப்பட. ஆமா, நான் வந்து எண்ணெய் வைக்கிறேன், அப்புறம் நான் வந்து தலையில எதை போட்டு தேய்க்கிறேன், அப்புறம் நான் வந்து கீரை கொடுக்குறேன், அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. மந்திரம் பண்றேன் அதெல்லாம் கிடையாது. ரியாலிட்டி ட்ரீட்மெண்ட் தரும் எல்லாம். செக் பண்ணுங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்கிறேன், வெளியே வந்து ஒரு ஜிஎஃப்சி எடுக்குன்னா 10,000 12,000 வாங்க, நம்ம ஒரு 2,000 பண்ணுவோம். ஆமா, ஏன்னா இப்ப எக்ஸாம்பிள்னா ஒரு ஏழை 10,000 சம்பாதிக்கிறான். அவன் எப்படி இந்த 6 மாசம் வர வேண்டியது இருக்கும் பிரதர், 50 டேஸ்க்கு ஒரு டைம். இந்த 6 மாசத்துக்கு எவ்வளவு சீப், 1,00,000 ஆயிடுச்சு. அவன் எங்க இருந்து கொடுப்பான்? ஸோ அதனால நாங்கள் 2,000 ரூபா கம்மியாக தான் இருக்கு. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைஞ்ச வேலை தான். அதனால இதுல இன்னொரு விஷயம், லேடிஸ்க்கு பண்றோமா ஜென்ஸ் எல்லாருக்கும் பண்ணுவோம். நான் வேணா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் தரேன். லேடிஸ் ஜென்ட்ஸ்ன்ற வேறுபாடே கிடையாது. ஹேர் லாஸ்ன்றது காமன். யாருக்கு பண்ண வந்தீங்க? என் ஃப்ரெண்டுக்கு பிரதர். ஓகே, என்ன ரீசனால வந்தீங்க இங்கே? இங்கே வந்து யூடியூப் தான் மெயின் ரீசன். யூடியூப் பார்த்து தான் வந்தோம். யூடியூப்னா கண்டிப்பாக நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க கரெக்டுங்களா? ஸோ இங்கே வர்றதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? ஏதாவது இருக்கும்ல. நீங்கள் பெஸ்ட்டு கம்மியாக பண்ணுற ஃபீஸ் கம்மியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன், செகண்ட் டைம் வந்திருக்கேன். ஓகே, இப்போதைக்கு ஹேர் லாஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இருக்குன்னு பாருங்க. இப்போ செகண்ட் டைம் வந்திருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸில் வந்தீங்க? அதாவது சுத்தமாக ஐடியாவே எல்லாம் வந்துருக்கீங்க. தேர்னேன் ஃபஸ்ட்டு யூடியூப் ஃபுல்லாக எது போல் எங்கெங்கே நல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, காசு கம்மியாக இருக்குன்னு ஃபுல்லாக தேர்னேன். ஒரு 3 ஷாப் போய் பார்த்தீங்க. பார்த்ததுல இங்கே வந்து எப்படின்னா ப்ரைஸ் எப்படின்னா கொஞ்சம் 4 வாட்டி 5 வாட்டி சேர்த்து எடுக்கும்போது ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. மற்றதுங்க கம்பேர் பண்ணும்போது தனித்தனியாக எடுத்தால் வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக போகிறதுனால இவங்க இப்போ 4 வாட்டி எடுக்கிறோம் ரொம்ப கம்மியாக இருக்குனால இங்கே எடுக்கும்போது கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கலாம்.